কৃষ্ণ গোপিকা জনা প্রমদ সংকুলাহ কৃষ্ণ পঙ্কজে ক্ষণ অমৃত ধারয়া কৃষ্ণ সম্প্লুতাইব স্তিমিততাম কৃষ্ণ দদুস্ত্বত পুরোগতাহ। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ஆகர்ண்யதே பிரதீபம் வாணி மே நீதிருசகா பரம் தீனகா மம கருணா சிந்தோ பரித்யஜேத் யதி சிரம் விலே புஸ்தகம். நாராயணியத்தனுடைய அற்புதமான ஸ்லோகம்னு நம்ம ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கீதாச்சாரியன்னு கண்ணனுக்கு பேரு, கிருஷ்ணம் வந்து ஜெகத்குருன்னு ஜெகதாச்சாரியனாக உலகத்துக்கே உபதேசம் பண்ணக்கூடிய மூர்த்திக்கு இடக்கை வலக்கை தெரியாத ஆட்சிகளான கோபியர்கள் வேதாந்த தத்துவங்களை உபதேசம் பண்ணக்கூடிய அழகான வைபவமாக இது அமைஞ்சிருக்கு. நீங்க அர்த்தராத்திரி வேளையில உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு இது வரலாமா, இது தர்மமா அப்படின்னு கண்ணன் கேட்டதுக்கு கோபிகைகள் எல்லாம் பதிவிரதா தர்மத்தை உபதேசம் பண்ண கண்ணனுக்கே ஆச்சரியமாக வேதாந்த கருத்துக்களை கருணா சிந்தோ பரித்யஜேத் யதி சிரம் விலே புஸ்தகம் அழகா சொல்றாளாம். அதாவது அவரவர்களுக்கு தர்மத்தை சொன்னதுல வருத்தம் இல்லை, அதைத்தான் பட்டத்திரிங்க சொல்றார். கோபிகைகள் வருத்தப்பட்டு ஏற்கனவே நீ தீன பந்து எங்களுக்கு நீ முமுட்சுவாக உன்னை ஆசிரியக்கிறவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பக்தாபஜஸ்வதுரவக்ரகமத்யஜாஸ்மன் தேவோயதாங் ஆதி புருஷோ பஜதே முமுக்ஷன் பாகவதம் பேசித்தே, அப்படி இருந்துட்டு நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தி, அதனால உன்னிடத்துல எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏன்னா நீ தர்மத்தை சொல்லியிருக்க. சாதாரணமா ஒரு ராமாயணத்தை பாராயணம் பண்றவாளுக்கு கூப்பிட்டு நீங்க ராமாயணத்தை இன்னும் நன்னா படிக்கணும் பாராயணம் பண்ணணும்னு சொன்னா அவ வருத்தப்படுவாளா? படமாட்டா. பஜனை நாம சங்கீர்த்தனத்துல ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு அதிகமான ஈடுபாடு வேணும்னு தர்மத்தை சொன்னா அவர்களுக்கு கோபம் வருமா? வயசான தாயார் தகப்பனார பாத்துக்கிற சத்புத்திராளை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நன்னா பாத்துக்கணும்னா அவளுக்கு கோபம் வருமா? சந்தோஷத்தான் படுவா. அப்ப தர்மத்தை சொல்லுபவர்களிடத்துல சொல்லி அதை கேட்பவர்களாக இருந்தால் குருவாயிரப்பா அவர்களுக்கு வருத்தம் ஏற்படாது. ஆனா நீ அவர்களுக்கு பதிவிர்த்தா தர்மத்தை உபதேசம் பண்ணியே அதுல வருத்தம் இல்லை. உன் பேர்ல அவர்களுக்கு எதனால கோபம்னா இந்த தர்மத்தை உபதேசம் பண்ணி அதனால நீங்க யாரும் இங்க நிக்காதீங்கோ உடனே கிளம்பி போங்கோ அப்படின்னு சொன்னதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா போயிடுதான். அதனாலதான் பாகவதம் பல ஸ்லோகங்கள் அதை வர்ணிச்ச கோபிகைகளுடைய ஒரு மனோபாவத்தை பரித்யஜேத்யதிசிரமம் ஒரே வரியில சொல்லிட்டார் நாராயண பட்டத்ரி. அப்ப கோபிகைகள்லாம் சொன்னாலாம், பிரபோ உங்களை தவிர எங்களுக்கு சித்தத்துல வேற என்ன இருக்கு, எப்படி எங்களை திரும்பி போக சொல்லலாம், ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரியனா நாங்க ஆசிரியிருக்கோம், சித்தமும் செவ்வை நில்லாத செய்கள் தீவினகே பத்தி மைக்கள் உடையேனாவதே பணியாய்கள் தாய் முத்து ஒளி மரகதமே முழங்கு ஒளில் முகில் வண்ணாயன அத்தேனில் அடிமையல்லால் யாதும் ஒன்றும் வருகிலனே தொண்டு எல்லாம் பரவி
நின்னை தொழுது அடிபணியுமாறு கழுத்தால் கவலை தீர்ப்பான் ஆவதே பணியாயல் தாய் அண்டமாய் என் திசைக்கும் மாதியாய் நீதியான பண்டமம் பரம் ஜோதி நின்னையே பரவுவேனே. கோபிகைகள் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் பாகவத நாராயணியம் பேசுறது ஆழ்வார் பாசுரத்தோட என்ன உருகிற மாதிரி ஒத்து போறது பாருங்க. அப்ப கோபிகைகள் சொன்னா கண்ணீர் மல்காவாளுக்கு பேஷ்டம் பிரியத்தரம் இவ பிரதிபாஷமானமும் கிருஷ்ணம் ததர்த்தவினி வர்த்தித சர்வ காமாக நேத்ரே விமர்ஜிய ருதிதோ பகதே ஸ்ம கிஞ்சித் சம்பிரம்ம கத்கத கிரோப்ருவதானுரக்தாக. பிரியமானவராய் இருந்துட்டு எங்க கிட்டக்க பிரியம் இல்லாதது போல பேசக்கூடிய கிருஷ்ணா சர்வமா நீயே அப்படின்னு நாங்க உன்னிடத்துல சரணடைஞ்சிட்டோம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி கண்ணா கண்ணான்னு உன்னுடைய திருமேனியினுடைய ஸ்பர்சமே எங்களுக்கு சர்வத்துவம் அப்படின்ற ஒரு பாவத்தோட வந்திருக்கிற எங்களை போய் நீ ஒதுக்கலாமா? எங்களுக்கு ஒரு தீன பந்துவாக இருக்கக்கூடியவன் கிளபந்துராத்மா. பாகவதம் பேசிட்டு கோபிகைகள் சொன்ன கிருஷ்ணா எங்களை கணவன் பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு நீ சொன்னையே உன்னே ஒன்னு உங்களை கேட்கட்டமா? அவர்களுக்கும் சேர்த்து ஒரு பந்துவாக இருக்கக்கூடியவன் நீங்க தானே. அப்படிப்பட்ட நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு சொன்னா ஜெகதாச்சாரியனான குருவான தாங்கள் பிள்ளை குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு குருவை ஒத்த விட்டுடலாமா? குருவையும் ஆசிரியிக்கணும் பரமாத்மாவையும் ஆசிரியிக்கணும். அப்படி இருக்கும் போது தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் எல்லாத்தையும் திறந்து வந்து கீதாச்சாரியனான கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு இருக்கக்கூடிய உங்களை ஆசிரியிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் தவறு இருக்கா மாதிரி தோன்றலேன்னு கண்ணீர் மல்க கண்ணனிடத்துல வா முறையிட்டு இருக்கா. முறையிடட்டும். அற்புதமான ஸ்லோகங்கள். ஆச்சரியமாக கோபிகளுக்கு கூட இவ்வளவு ஞானம் இருக்கான்னு கண்ணன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஏன் கண்ணன் இவர்களுடைய ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் அவர்களை தூண்டிவிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சானோ? இல்லைன்னா பாகவதமும் நாராயணியமும் அவர்கள் மூலமாக இந்த ஞான கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசியிருக்காதே அப்படின்னு கூட நமக்கு நினைக்க தோன்றது. பேசட்டும் அவர்கள். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை பூர்த்தி பண்ணிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசிக்கு அருகில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நல்லூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலிலே அவரை தரிசிப்பதற்காக இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். 5 கலசங்கள் கொண்ட சிறிய விமான முகப்பு நம்மை வரவேற்க அதன் நடுவிலே சுதை வடிவத்தில் சுந்தர வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே அபய வரத ஹஸ்தங்களோடு காட்சியை தருகின்றார். இதே போன்று இங்கு மூலவரை திருக்கோயிலுக்குள் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஆனால் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தரக்கூடிய பெருமாள் கருவறைக்குள்ளே நின்ற திருக்கோலத்திலே தான் மட்டும் தரிசனம் அளிக்க இருக்கின்றார். இருபுறமும் நின்ற திருக்கோலத்திலே கைகுவித்து சிறிய கருடன், அமர்ந்த திருக்கோலத்திலேயும் இருபுறமும் கருடன் ஹனுமன் என்று உயர்ந்த திருமன் காப்பு சங்கு சக்கரமும் நம்மை வரவேற்க இவைகளை தரிசித்து உள்ளே நுழைந்து விட்டோம். கொடிக்கம்பத்தை வணங்குகின்றோம், பலிபீடத்தை கடக்கின்றோம். இதோ வழக்கம் போல கொடிக்கம்பத்தை கடந்தவுடன் கருட பகவானின் தனி சிறிய சன்னதி. இத்திருக்கோயிலே பக்தர்களே ஒரு பெரிய விசேஷம், 3 இடங்களிலே 3 ரூபங்களிலே கருட பகவான் நமக்கு தரிசனத்தை அளிப்பது. ஒன்று கொடிக்கம்பத்துக்கு அருகிலே, மற்றொன்று ஆதி சுந்தரவரதராஜ பெருமாளுடைய திருவடியின் கீழே, மற்றொன்று மூலவரான சுந்தரவரதராஜ பெருமாளின் சன்னதிக்குள்ளே அவருடைய திருவடியின் கீழே உற்சவமூர்த்தியாக என்று 3 கருடன்கள். அதிலே முதல் கருடன் இதோ அந்த சன்னதிக்குள்ளே வெள்ளை வஸ்திரமானது பளபளக்க நின்ற திருக்கோலத்திலே நமது அனைத்து தோஷங்களையும் தமது திவ்ய தரிசனத்தால் நீக்கிக் கொண்டு சேவை தரும் இவர் இரு கை குவித்து
சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசித்துக் கொண்டிருக்க நாமும் நமது இருக்கரம் கூப்பி இவரை வணங்கி கோவிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். சுமார் 1500 வருடம் பழமையானதாக தலவரலாறானது கூறுகின்றது. தலவிருஷமாக வில்வபரணமானது காட்சியளிக்க இதோ முதலிலே ஆஞ்சநேய சுவாமி நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். இவருடைய திருநாமம் இந்த திருக்கோயிலே சுந்தர வீர ஆஞ்சநேயர். இவர் வரப்பிரசாதியாக இங்கு திகழ்கின்றார். சொர்ண அனுமானாகவே பளபளவாக மின்னிக்கொண்டு சுந்தரன் நடத்தியதால் சுந்தரகாண்டம் என இராமாயணத்தில் பெயர் பெற்றது. அதே திருநாமத்துடன் சுந்தர வீரனாக, மகாவீரனாக, ராமதாசனாக இவருடைய தரிசனம் நல்லூரிலே நமக்கு அனைத்து நலன்களையும் அளிக்கின்றது. என்ன கம்பீரம்! திருவடிகளை முன்னும் பின்னும் வைத்துக் கொண்டு ஒரே கல்லிலான அர்ச்சா மூர்த்தியாக தனது வலது கையை உயர்த்தி அபயமுத்திரையை நமக்கு காட்டி நமக்கு தைரியத்தை அளிக்கின்றார். வாலானது திருமுடிக்கு மேல் நீண்டு வளைந்து மணியோடு காட்சி அளிக்க கர்ணபத்திரங்கள் மிளிர திருமுக திருக்கண் தரிசனம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. இடது திருக்கரத்தை தன் இடது திருக்காலில் தாங்கி கதையும் திருமுகத்திற்கு நேரே அனுமனை சேவிக்க நானும் தரிசித்துக் கொண்டு சுந்தரவீர ஆஞ்சநேயனின் அருளை பெற்றுக்கொண்டு நாராயணியத்திலே கோபிகைகள் கண்ணனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க திரும்பிவிட்டோம். குருவாயிரப்பா, எல்லாருக்கும் நீ பந்துராத்மா, எல்லாருக்கும் நீ ஒரு தீன பந்து, தயாளு, ஆபத் பாந்தவன். அப்படிப்பட்ட நீ உன்னிடத்துல வந்து நாங்க சரணம் அடையும் போது சரணம் அடையக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம்? நாங்க வந்த பாவம் எப்படிப்பட்டது? சித்தம் சுகேன பவதாப கிருத்தம் கிருகேஷு என் நிர்விசத்யுத கராபபி கிருக்ய கிருத்யே பாத உபதம் நசதர ஸ்தவ பாத மூலாத் யாமக்கதம் விரஜமதோ கரவாஹாம கிம்வா. பாகவதம் பேசித்து, குருவாயிரப்பா எங்களுக்கு அஷ்டாங்க யோகம் தெரியாது, கோபிகைகள் சொன்னாளாம், குருமுகம் கிடையாது, ஒரு பள்ளிக்கூடத்துல போய் நாங்க படிச்சது இல்லை, தபஸ் பண்ணது கிடையாது, சித்தினா எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒரு பூஜை பண்ணது கிடையாது, ஆத்ம ஞானம் எங்களுக்கு கிடையாது. இப்படி இருந்தாலும் எப்படி இப்படி பேச தோன்றதுன்னு நீ கேட்கறேன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இவ்வளவு தெரியாட்டாலும் என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணு தெரியும்னா என்னன்னா, கண்ணன் பாதவு பதவுனா சதல ஸ்தவ பாத மூலாத்து. ஒன்ன தெரியுமே கிருஷ்ணா, அது ஒண்ணு போறாதா எங்களுக்கு? ஒன்ன தெரியுமே, நும்மை தொழுதோம் நும்தம் பணி செய்து இருக்கும் யாம் அடியோம் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அப்படின்ற ஒரு மனோபாவத்தோட ஒன்ன நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கச்சே, எங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டா? அதனால எங்களை நீ ஒதுக்கறதே தவறுன்ற மனோபாவத்துல நெஞ்சம் உருகி கோபிகைகள் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணுவதாக இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது நல்லூரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாளுடைய திருக்கோயிலிலே மூலவராக கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதி சுந்தர வரதராஜ பெருமாளின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.